வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு சூப்பராக சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது நல்லா சீஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு முதல்ல நம்ம காய்கறிகள்லாம் வதக்கிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. இதில் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு நறுக்கின கேரட், ஒரு மூணு இல்லைன்னா நாலு பீன்ஸ் பொடி பொடியாக நறுக்கினது, ஒரு சின்ன துண்டு முட்டைக்கோஸ் அதுவும் பொடி பொடியாக நறுக்கினது. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். முதல்ல இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் வதக்கிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோ காய்கறிகளும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு இல்லைன்னா மூணு பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கினது. அடுத்ததாக உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி இதோடு சேர்த்துருங்க. இப்போ எல்லாம் நல்லா வேகணும். மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக விட போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்து வேக வைக்க வேண்டாம், டேஸ்ட் மாறிடும். காய்கறிகள்லாம் வெந்ததும் அரை டீஸ்பூன் மிளகு தூளும் அரை டீஸ்பூன் ஆரிகானோவும் சேர்த்துக்கோங்க. ஆரிகானோ ஆப்ஷனல் தான், இருந்தால் சேருங்க. இல்லை பீட்ஸா சீசனிங் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா சேருங்க, இல்லைனா விட்டுறலாம். ஸோ நம்மளோட காய்கறி ஸ்டஃபிங் ரெடி. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ப்ரெட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் நாலு ப்ரெட் எடுத்திருக்கேன். ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, வெளியெடுத்துடலாம். இந்த டோஸ்டட் ப்ரெட்டை நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை முழு ப்ரெட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ரவுண்டாக கட் பண்ணதே இன்னொரு சின்ன கிண்ணம் வச்சு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இப்போ ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது இப்போ நல்லா ஒரு கிண்ணம் மாதிரி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம மோசரெல்லா சீஸ் ஆட் பண்ண போகிறோம். இது பீட்ஸாவுக்கு சேர்க்குற சீஸ். இது கிடைக்கலன்னா கூட நீங்கள் நார்மல் சீஸ் என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த காய்கறிகளை சேர்த்துருங்க. இதுக்கு மேலே மறுபடியும் துருவின மோசரெல்லா சீஸை தூவி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ தோசைக்கல்லில் நம்ம எண்ணெய் தடவிட்டு அதை சுட்டெடுக்க போகிறோம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் இதை வைங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு சீஸ் உருகிற வரைக்கும் மட்டும் வச்செடுத்தால் போதும். இதோ இது ரெடி ஆகிடுச்சு, வெளியெடுத்துடலாம். அடுத்தது நம்ம அவனில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அவனில் வைக்கிறதுக்கு நீங்கள் டோஸ்ட் பண்ணாத ப்ரெட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு பக்கமும் நல்லா வெண்ணெய் தடவிடுங்க. நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே கிண்ண மாதிரி வச்சாச்சு. இதுக்கு மேலே மொசரலா சீஸ், காய்கறிங்க, மறுபடியும் மொசரலா சீஸ். இப்போ அவனில் வைக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை அடுக்கிக்கலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. உங்கள் அவனை 180 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் 200 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணிவிடுங்க. ஸோ இதோ நம்மளோட அவன் ப்ரெட் சர்க்கிள்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.